தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம். சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த இயேசு உள்ளம் கலங்கினவராய் தம் சீடர்களில் ஒருவர் தம்மை காட்டிக் கொடுக்கின்றார் என்று கூறுகின்றார். தம்முடைய வாழ்நாளின் கடைசி விருந்திலும் ஆண்டவர் இயேசு மிகவும் வருத்தப்பட்டு மனநோவு பட்டார். ஏனென்றால் தன்னோடு 3 ஆண்டுகளாக வாழ்ந்து தான் செய்த வல்லச்செயல்களையும் பார்த்தும் ஆண்டவரின் அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் வெகும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவரை காட்டிக் கொடுக்கின்றார். தன்னுடைய சீடனை பற்றி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அவ்வாறே பேதுருவை பற்றியும் கூறுகின்றார். இதோ சேவல் முன்முறை கூப்பிடுவதற்கு முன்பே நீ என்னை நான் அவரை அறிய என்று நீ மறுதலிருப்பா என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல சிக்கல்களிலும் மின்னல்களிலும் நம் ஆண்டவரை காட்டி கொடுத்துள்ளோம். அவருடைய அன்பை மறந்து இந்த உலகத்திலே நாம் உலகத்துக்கு சேர்ந்தவரை போல வாழ்ந்திருக்கின்றோம். பிறருக்கு அஞ்சி பயந்து நாம் ஆண்டவர் இயேசுவை தெரியாதது போல நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே அந்த அந்நேரத்து அனைத்து நிறுவனங்களுக்காக ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பை கூறி நாள்தோறும் பொழுது யோவானைப் போல ஆண்டவர் இயேசுவின் செல்வில் தொகை கொண்டிருக்கும்போது செல்வடி நின்று அவருக்கு ஊக்கம் வைத்த சீடனைப் போல நாம் வாழ்வதற்காக தேவையான வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுவே, இதோ உம்முடைய விலையேர்ந்த அன்பை வெளிப்படுத்திய நாள்களில் நாம் இருக்கின்றோம். ஆகவே உம்முடைய கல்வாரி சிலுவையின் அந்த இரத்தம் உம்முடைய காயங்களை நோக்கி நம் பாவங்களை நாம் விட்டு நாள்தோறும் உமக்கு உகந்தவராக வாழ, உமை என்றுமே மறுதளிக்காமல் வாழ நமக்கு தேவையான ஆற்றலை தந்தருமாறு உம்மில் ஜபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.